டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல நம்ம தளபதி விஜய் நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளி வந்து வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்க லியோ பிளட்டி ஸ்வீட். யாருமே எதிர்பார்க்கல இந்த படத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர்த்தக ரீதியா வேர்ல்டு வைடு ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லைஃப் டைம்ல என்ன பண்ண போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த லியோ படத்தை பத்தி சில பேருக்கு நெகட்டிவா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த படத்தோடைய செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு நல்லா இல்லை, கொஞ்சம் லேகா இருக்கு. அதுல குறிப்பா அந்த படத்தோடைய ஃபிளாஷ்பேக் போர்ஷன் ரொம்பவே மொக்கையா இருக்கு. அது என்ன கொஞ்சம் நல்லா டீட்டெயிலா பண்ணிருக்கலாம், நம்ம லோகேஷ் கனகராஜ் இதெல்லாம் கவனிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி இப்போ ஒரு எக்ஸைட்டிங்கான அப்டேட் அந்த படத்தோடைய கேமராமேன் மனோஜே ஆஃபீஸில் சொல்லியிருக்காப்புல. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறது வந்து நம்ம மனசுவலிகான் அவர் உண்மை தான் சொல்லணுமா, ஏன் அவர் பொய்யா அந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்லக்கூடாதா அப்படின்ற மாதிரி அவர் ஏதோ பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பண்ணாராமா, அதாவது நம்ம மனசுவலிகான் சொன்ன அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து ஃபேக்காமா அவர் பொய்யா நம்ம ஜிவிஎம் கிட்ட அவருடைய ஸ்டோரியை சொல்லியிருக்காப்புல. மேபி அந்த ஃப்ளாஷ்பேக்கில் உண்மையாக இருக்கிற விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தங்கச்சியை, அதாவது நம்ம லியோதாஸுடைய தங்கச்சியை கொன்னாங்க அப்படின்றது மட்டும் உண்மையா இருக்குமே தவிர அதுக்கடுத்து நம்ம ஆண்டனி தாஸ் லியோ தாஸ் ஷூட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஒரு போர்ஷன் வரும். அது ஃபேக்கா நம்ம மன்சூர் அலி கானே யோசிச்சு சொல்லியிருக்காப்புல. என்னன்னா அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்தோடைய ஸ்டார்டிங்ல அந்த ஐநா நம்ம தளபதி விஜய கொஞ்சம் புரண்டிடும், பேக்ல மூணு கோடு இருக்கும், அதை நீங்க பாத்திருப்பீங்க நம்புறேன். அதுக்கடுத்து நம்ம ஜிவிஎம் கிட்ட நீ அடி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக சட்டை கேட்டுவாப்புல. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி அந்த 3 கோடுக்கான தழும்பு இருக்கும், நீங்க அதை நோட் பண்ணிருப்பீங்க நம்புறேன். அதை தழும்புக்கு மேலே தான் நம்ம ஜிவிஎம் ஒரு 2 கோடு போடுவாப்புல, அதை பார்த்துதான் அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. இவ்வளவு டீட்டெயிலா ஒரு படத்தை நம்ம லோகேஷ் கனகராஜ் பண்ணிருக்காப்புல, ஆனா ஒரே ஒரு டீட்டெயில் மட்டும் அவர் மறந்துட்டாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தி பந்தா லியோ அப்படின்றது படத்தோட எண்டிங்ல நம்மளுக்கு தெரிய வந்துருச்சு, அந்த சஸ்பென்ஸா அவங்க ரிவீல் பண்ணிட்டாங்க. ஆனா அதுல நல்லா நோட் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டனி 2 தடவை நம்ம லியோ தாஸை ஷூட் பண்ணாப்புல, ஒன்னு பேக்ல ஷூட் பண்ணாரு, இன்னொன்னு வந்து நெஞ்சிமல் ஷூட் பண்ணாப்புல. ஆனா ஷூட் பண்ணதுக்கான தழும்பு அவருடைய உடம்புல எங்கேயுமே இருக்காது, அதை நோட் பண்ணீங்களா? அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த இடத்துல நடக்கவே இல்லை, அந்த ஃபேக்டரி வெடிக்குது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், லியோ தாஸ் ஆண்டனி தாஸால சுடுபட்டு சத்தாரு அப்படின்றது ஃபேக்கா நம்ம மன்சூர் அலி கானே சொல்லியிருக்காப்புல. ஏன்னா நம்ம ஆண்டனி தாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம லியோ தாஸ் கத்தி வச்சு அவருடைய காலை வெட்டிட்டாப்புல, அதுக்கடுத்து அவரால் ஏந்து நடக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது அவர் நடந்து வந்து ஷூட் பண்ணி கொண்டாரு அப்படின்றது படத்தில் காட்டினாங்க. அதை நம்ம நம்பியிருக்கோம் பாருங்க, இது வரைக்கும் யாருமே இந்த தேரியை யோசிச்சிருக்கூட மாட்டோம். இப்போ நம்ம மனோஜ் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாருக்கும் மைண்டில் வருது, ஆமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் நிறைய இடங்களில் இந்த லியோ படத்தில் நம்மளுக்கு லோகேஷ் கனகராஜ் அங்கங்கே விட்டு போயிருக்காப்புல. நினைக்கிறேன்.